சிவிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய யூடியூப் சேனலில் நம்ம பார்க்குறது விற்பனைக்கான கன்று மாடுகளுங்க. காங்கேயம் என பெருங்கூட்டு மாடுகள் தான் நம்ம விற்பனைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் மீத்து பெருங்கூட்டு பழைய வறுக்க காங்கேயம் கற்காய் மயிலை மாடு, 10 நாட்கள் ஆன காங்கேயம் மயிலை காலை கன்று, மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணுங்க. பாலினுடைய அளவு ஒரு நாளினுடைய அளவு 5 லிட்டர், ஒரு வேலைக்கு 2.5 லிட்டர், நம்ம கன்றுக்கு போக 1.5 லிட்டர் நம்ம பால் கறந்துக்கலாமுங்க. அதாவது ஒரு நாளைக்கு கன்றுக்கு போக குறைந்தபட்சமாக நம்ம வந்து ஒரு 3 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. கன்றோடு சேர்த்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் இருக்குங்க. நல்ல வர்க்கமான மாடுங்க. கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபாய்ங்க. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, மூணாம் மீத்து பெருங்கூட்டு பழைய வர்க்க காங்கேயம் கற்காய் மயிலை மாடு, 15 நாட்களான மயிலை காலை கன்று, கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணுங்க. பாலினுடைய அளவு 5 லிட்டர், ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 2.5 லிட்டர், கன்றுக்கு போக நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 64,000 ரூபாய். நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. ஒரு மாடு இயல்பாக இருக்கிறதுங்கிறது அது கன்றுகளை வந்து பால் கறக்கும்போது நக்கிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க. நம்ம முதல்ல எந்த மாடுகள் வந்தாலும் அந்த மாடுகளை வந்து ஒரு நாள் கறந்து பார்த்துட்டு தான் விற்பனை பதிவாக போடுறோமுங்க. இது வந்தது மறுநாள் சாயங்காலம் நம்ம கறந்துட்டு அடுத்த நாள் காலையிலையும் நம்ம கறக்குறோமுங்க. நம்ம வீட்டில் எந்த தொந்தரவும் இந்த மாட்டில் இல்லைங்க. அதாவது கன்றை பிடிச்சி முன்னாடி ஒரு மரத்தில் கட்டிக்கிட்டு மாட்டுக்கு கொம்புக்கு நடுவாண்ட கயிறை போட்டு அந்த கன்றை நக்கும்படியாக நம்ம வந்து எளிமையாக வச்சிட்டோம்னாலே அந்த மாடுகள் வந்து நகர்வுகள் இருக்காதுங்க. அதே மாதிரி பால் கறக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாடாக இருந்தாலும் அடர்தீவனம் கொடுத்துட்டு, அதாவது தவிடு வச்சு காட்டிக்கிட்டு பால் கறந்தோம்னா அந்த மாடுகள் வந்து பெருசும் வந்து பாலுக்கு நிற்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்காதுங்க. வயிற்று எக்காதுங்க. வயிற்று எக்கலைனாலே வந்து சொரப்பு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி எளிமையான முறை வந்து எந்த நாட்டு மாடாக இருந்தாலும் கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கிறது தான் வந்து சிறந்த வழிங்க. ஏன்னா ஒரு வண்டி வாகனம் வருது, ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வர்றாங்க, ஈ கடிக்குது, கொசு தொந்தரவு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மாடுகள் வந்து காலை நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் எந்த மாடாக நாட்டு மாடுன்னு இருந்ததுன்னா அந்த காலத்திலிருந்து பெரியவங்க வந்து கால் அணைச்சி பால் கறக்கிற முறை தான் வந்து பின்பற்றினாங்க. காலப்போக்கில் சில மாடுகள் ரொம்ப சாதுவாக நிற்கிறதுனால சில மாடுகள் வந்து கால் அணைக்காமல் நம்ம பால் கறக்கிறோமுங்க. அதனால் உங்களுக்கு காங்கேயம் மாடு, ஒரு பழைய வர்க்க பெருங்கூட்டு மயிலை மாடு காலைக்கன்றோடு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாடு தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 64,000 ரூபாய்ங்க. பால் கறக்கும்போது நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் வந்து நம்ம கட்டாயமாக பயன்படுத்தினோம்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. மாட்டு காம்புகளில் ஏதாவது வெடிப்புகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது சிறு புண்கள் இருந்தாலோ அந்த விளக்கெண்ணெய் நம்ம தொடரும் பொழுது மாடுகளுக்கு வந்து வலி ஏற்படாதுங்க. அதே மாரி ஏதாவது வெடிப்புகள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மாட்டினுடைய வெண்ணெயை வந்து பயன்படுத்தலாமுங்க. இல்லை மடியில் வந்து வேறு ஏதாவது புண்கள் இருந்ததுன்னா நம்ம பயன்படுத்துகிற வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத் கம்பெனியோட சார்மில் அப்படிங்கிற க்ரீம் தான் நம்ம பயன்படுத்துகிறோங்க. அந்த க்ரீம் பயன்படுத்தணும்னா எந்த தொந்தரவுகளும் இருக்காதுங்க. இப்போ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம கண்ணை வந்து விட்டு கட்டிட்டோம், இரண்டாவது தடவையும் நம்ம வந்து பால் இருக்கா அப்படிங்கிற சொரப்பை வந்து அதே சொரப்பை வந்து நம்ம வந்து கன்னியூ பண்ணுறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முழுமையாக கறக்கும் பொழுது இந்த மாடு வந்து நம்ம 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துருக்கிறோம். ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இந்த மாடு நிற்கிதுங்க. அதனால் உங்களுக்கு காங்கேயம் மாடு காலணைச்சி கறக்கிற மாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாடு நீங்கள் கூப்பிடலாமுங்க. நேரில் வந்து பால் கறந்து பார்த்தும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 64,000 ரூபாய். நம்மளுடைய ஃபார்முக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாமுங்க. காலையில் 6 மணிக்கு மேலே மாலை 6 மணிக்குள்ளாக நீங்கள் வரலாமுங்க. மேப் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் சிவகிரி ஸ்பேஸ் கேட்டல் ஸ்பேஸ் ஃபார்ம், கூகுள் சர்ச்சில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய முகவரி அட்ரஸ் ப்ளஸ் வந்து மேப் டைரக்ஷன் வந்துடுங்க. நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வேணாலும் மேப் போட்டு நேரடியாக வந்து பார்த்து பால் கறந்து பார்த்து சுழி இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி பார்த்து மாடுகளை வாங்கிட்டு போகலாமுங்க. அதனால் எந்த சிரமமும் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம சேனலின் வாயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட வரட்டிகளாக மாற்றப்பட்டு அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட திருநீர்
வந்து விற்பனை செய்கிறவங்க ஒரு கிலோவினுடைய விலை 600 ரூபாய், தமிழ்நாடு முழுக்க கொரியர் அனுப்புறதுக்கு 110 ரூபா செலவாகுதுங்க, ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புறதுக்கு 110 ரூபா ஆகுதுங்க. 600 + 110 = 710 ரூபா ஒரு கிலோ திருநீரை கொரியர் அனுப்புறதுக்கு, நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட திருநீருங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, 4ஆம் ஈத்து, பெருங்கூட்டு, பழைய வர்க்க வெளாரக்கொம்புன்னு சொல்லக்கூடிய நல்ல குணமான காங்கேயம் கற்காய் மயிலை மாடுங்க, 2 நாட்களான மயிலை காளைக்கன்றோடு விற்பனைக்கு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, பெண்கள் பிடிக்கலாம், பெண்களும் பால் கறக்கலாமுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 63,000 ரூபாய்ங்க. பாலினுடைய அளவு, ஒரு நாளினுடைய அளவு 5 லிட்டர், நம்ம கன்றுக்கு போக ஒரு வேலைக்கு 1.5 லிட்டர், ஒரு நாளுக்கு நம்ம 3 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. கன்றும் வயிறு நம்ப ஊட்டிக்கோங்க, ரொம்ப குணமான மாடுங்க. இது வந்து கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு பழைய வர்க்க பெருங்கூட்டு காங்கேயம் கற்காய் மயிலை மாடுகள் வேணும்னா எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாமுங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க, பால் கறந்து பார்த்தும் வாங்கலாமுங்க. முறையான வியாபாரம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நேரில் வந்து பார்க்கும் பொழுது தான் ஒரு அனுபவ ரீதியாக உங்களுக்கு வந்து அந்த மாடுகள் வந்து எப்படி இருக்குது, என்ன குணமாக இருக்குது, எப்படி கறக்கிறோம், என்ன மாதிரியான முறைகள் அடர்த்தியவனம் வைக்கிறோம், வரத்தியவனம் எப்படி கொடுக்குறோம், கட்டுத்தரை பராமரிப்பு எந்த மாதிரி இருக்குது, நம்ம உங்களுக்கான சந்தேகங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரியான விளக்கங்கள் கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து ஒரு மாட்டை பற்றின ஒரு முழுமையான புரிதல் ஏற்படுங்க. அதனால் எந்த பகுதியாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வரணுன்னா எப்போ வேணாலும் வந்து தெளிவுபடுத்தி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு கூட வாங்கிட்டு போகலாமுங்க. நாட்டு மாடுகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா காலையில் 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாமுங்க. அதே மாதிரி அதுக்கான முதலுதவி மருந்துகள் ஏதாவது தேவையினாலும் நீங்கள் அந்த சந்தேகங்களை கேட்டுக்கலாமுங்க. பொதுவாக மாடுகளுக்கான சினை மாடுகளாகட்டும் கன்று ஈனிய மாடுகளாகட்டும் அதற்கு கொடுக்கக்கூடிய முதலுதவி மருந்தான குடல்புழு நீக்கம்ங்கிறது முதல் அத்தியாவசியம்ங்க. அத்தியாவசியமாக நம்ம குடல்புழு நீக்கம் மாத்திரை நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெண்டிகைண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை தான் கொடுக்குறோமுங்க. மேன்கைண்ட் ஃபார்மாவோட ஃபெண்டிகைண்ட் ப்ளஸ், அதில் இருக்கக்கூடிய மருந்தினுடைய காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியங்க. ஐவர்மெக்டின் ப்ளஸ் ஃபென்மண்டசோல், ஐவர்மெக்டின் ப்ளஸ் ஃபென்மண்டசோல், இந்த இரண்டும் சேர்ந்து கலந்த மாத்திரைகளை நம்ம சினை மாடுகளுக்கும் கொடுக்கலாம், கன்று மாடுகளுக்கும் நம்ம கொடுக்கலாமுங்க. சுழற்சி முறையில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து குடல்புழு நீக்கம் செஞ்சோம்னா அந்த மாடு வந்து இழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. தீவனம் தண்ணீர் முறையாக எடுத்துக்கோங்க. அதனால் நம்ம மாடுகளாகட்டும் கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, விர்பேக் கம்பெனியோட பிறந்த கன்றுகளுக்கு 25 நாட்கள் கழித்து 30 ml கொடுக்கலாமுங்க. ஆல்பமோர் அப்படிங்கிற டானிக் 30 ml கொடுக்கலாமுங்க. 4 மாதங்களுக்கு மேற்பட்ட கன்றுகளாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதனுடைய அளவு வந்து 30 ல் இருந்து 45 ml கொடுக்கலாமுங்க. அதே 6 மாதங்களுக்கு மேற்பட்ட கன்றுகளாக இருந்ததுன்னா நம்ம 60 ml கொடுக்கலாமுங்க. சுழற்சியான முறையில் 45 நாள்ல இருந்து 60 நாள் இடைவெளியில் கன்றுகளுக்கு குடல்புழு நீக்கம் செய்யலாமுங்க. கன்றுகள் முக்கியமாக பிறந்த 30 நாட்களுக்குள்ளாக மண்ணு திங்காமல் நம்ம பார்த்துக்கணுங்க. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்றுகள் கட்டக்கூடிய இடம் வந்து கான்கிரீட் தளமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. மண் தளமாக இருந்ததுன்னா அது கட்டக்கூடிய இடத்துல இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் நம்ம வந்து கறந்துருக்குறோமுங்க. கண்ணும் இதுக்கப்புறம் வயிறு நம்ப ஊட்டிக்கோங்க. இந்த மாட்டினுடைய விற்பனைகளை 63,000 ரூபாய். இளங்கன்று கட்டக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைக்கோலை போட்டு அதனால் கண்ணை கட்டலாம், இல்லைனா கன்றுகளுக்கு வந்து வாய்க்கூடை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்கெட் மவுத் பேஸ்கெட் போட்டும் விட்டுடலாமுங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, 3ஆம் ஈத்து, பெருங்கூட்டு, இரட்டை திண்ணில், கற்காய் மயிலை மாடு, 3 நாட்களான மயிலை கிடாரி கன்றோடு விற்பனைக்கு இருக்குதுங்க. மாடு கன்று இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தம்ங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய்ங்க. பாலினுடைய ஒரு நாளினுடைய அளவு நம்ம 8 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க. ஒரு நேரம் 4 லிட்டர், கன்றுக்கு போக 3 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, பெண்களும் பிடிக்கலாம், பெண்களும் பால் கறக்கலாமுங்க. மாடு கன்று இரண்டுமே வந்து சுழி சுத்தம்ங்க. 3ஆம் ஈத்துங்க, மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேனுங்க, 3ஆம் ஈத்து, பெருங்கூட்டு, இரட்டை திமில், கற்காய் மயிலை மாடு, 3 நாட்களான மயிலை கிடாரி கன்று, மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்க தேவையில்லை, பாலினுடைய ஒரு நாளினுடைய அளவு 8 லிட்டர், கன்றுக்கு போக 4 லிட்டர், கன்றுக்கு ஒரு வேலைக்கு 4 லிட்டர், கன்றுக்கு போக 3 லிட்டர் நம்ம கறவை எதிர்பார்க்கலாமுங்க. அதாவது முறையான அடர் தீவனம், முறையான பராமரிப்பு இருந்தால் இந்த மாட்டிலிருந்து நம்ம ஒரு நாளைக்கு
6 லிட்டர் வரைக்கும் பால் எதிர்பார்க்கலாமுங்க. நல்ல கறவை திறனுடைய காங்கையும் கற்காய் மேலே மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 68,000 ரூபாய்ங்க. இளம் கன்றுகளாக இருக்கும் பொழுது அந்த மாடு வந்து நம்ம கறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காம்பில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தலவு காம்பில் மட்டும் ஆரம்பத்தில் வந்து விளக்கெண்ணெய் தொட்டு தலவு காம்பில் கொஞ்சமாக பீச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு வந்து எப்படி இயல்பாக இருக்கா என்ன மாதிரின்னு பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பீச்சினோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஓரிரு நாள் குண்டாக நம்ம கையில் வச்சு பீச்சினோம்னா அதுக்கப்புறம் அந்த மாடுகள் இடம் பழகிடுச்சு, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பழகிக்குச்சு அப்படின்னா அந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக பழகிக்குங்க. நம்ம எடுத்தோடனே அந்த மாடுகளை தொந்தரவு பண்ணோம் அப்படின்னம்னா அந்த மாடுகள் வந்து கொஞ்சம் நகர்ந்து போகிறது உதைக்கிறது அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குங்க. அதனால் எந்த மாடாக இருந்தாலும் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அடர்த்தியான முறையாக கொடுத்துட்டு அந்த மாடுகளை வந்து இந்த மாதிரியான ஒரு மரங்களில் கட்டிட்டு கன்றுகளை கீழே கட்டிட்டு மாடுகளுடைய கயிறை மேலே தூக்கி கட்டிட்டு அந்த கன்று நக்கக்கூடிய உயரத்தில் அந்த தலவுகளை விட்டுட்டு மரச்சிக்கல் ஆட்டப்பட்ட விளக்கெண்ணையை பயன்படுத்தி தலவு காம்பில் வந்து லைட்டாக தொட்டு முதல்ல கறந்துட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்து கறந்தோம்னா ஓரிரு நாளில் எந்த மாடாக இருந்தாலும் அந்த மாடுகள் வந்து எடுத்துக்கத்தக்கவாறு பழகிக்குவீங்க. அதனால் நீங்கள் நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுதல் ஏற்பட்டதுன்னா அந்த மாடுகள் அந்த இடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுவதற்கு ஒரு நாளிலிருந்து 10 நாட்கள் வரைக்கும் கூட ஆகுங்க. சில மாடுகள் வந்தோடனே இயல்பாக அது வந்து அடர்த்தீவனம் வரத்தீவனம் எல்லாமே எடுத்துக்குங்க. சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பயணத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால புதுசாக இடம் மாறுதலுக்கு அது வந்து தீவனம் தண்ணீர் முறையாக எடுத்துக்காதுங்க. அதனால் நம்ம வந்து அதுக்காக பயப்பட தேவையில்லை. அந்த மாடுகளோட சூழ்நிலைக்கு ஏற்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணுங்க. சில மாடுகள் வந்து இடம் மாறுதல் ஏற்பட்டதுன்னா முதல் நாள் பாலு கூட நிற்காமல் போகுங்க. ஏன்னா அது வந்து ஒரு பயம் கூட பய உணர்ச்சி கலந்ததுனால அந்த மாடுகள் அந்த மாதிரி பண்ணுங்க. அதனால் நம்ம வந்து எந்த மாடாக இருந்தாலும் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம கடந்து பழகிட்டோம்னா எந்த தொந்தரவுகளும் பண்ணாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே குண்டாவை கையில் வச்சு தான் கறக்கிறோம். அதோடய சூழ்நிலை தெரிஞ்சதுக்கப்புறம் கீழே வச்சு நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக கறந்துருப்போம்ங்க. ஏன்னா கன்று போட்டு ஒரு 3 நாள் ஆகியிருக்கிற மாடு வந்து இந்த பால் நல்ல பாலும் ஆகியிருக்காதுங்க. மடியில் வந்து கூச்சம் இருக்கும், மடி வந்து சுரப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம அதை முறையாக அழுத்தம் கரெக்டாக கொடுத்து கறந்தோம்னா அந்த மாடுகள் வந்து நகராது உதைக்காதுங்க. அப்படியே நகர்வுகள் இருந்தாலும் அது வந்து ஓரிரு நாளில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலின் வாயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு நெய் வந்து விற்பனை பண்ணுறோம்ங்க. 1 லிட்டரினுடைய விலை 1,600, கொரியர் அனுப்புறதுக்கு 110, தமிழ்நாடு முழுக்க நாட்டு மாட்டு நெய் அனுப்புறதுக்கு 1,710 ரூபா ஆகுங்க. ஆனால் வந்து அவசர தேவைக்கு எங்களால் அனுப்ப முடியறது இல்லைங்க. நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிங்கன்னா ஒரு 30-45 நாட்களுக்குள்ளாகத்தான் நீங்கள் கேட்குற ஆர்டருக்கு எங்களால் டெலிவரி கொடுக்க முடியுது. அதே மாதிரி நம்ம வந்து க்ரீம் எடுத்து நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாதுங்க. க்ரீம் போட்டு நம்ம எடுக்கிறது இல்லைங்க. பாலை அரைக்கிற வழிமுறையில் நம்ம வந்து நெய் எடுக்கிறது கிடையாதுங்க. நம்ம வந்து பாலை காய்ச்சி பெறப்போட்டு தயிரை சிலுப்பி வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து நம்ம வந்து காய வச்சு கொதிக்க வச்சு அதை வெண்ணெய் காய்ச்சும் பொழுது கொதி நிலையில் அது கூட வந்து முருங்கத்தலை சேர்த்து பாரம்பரிய முறையில் மட்டுமே நம்ம வந்து நெய்யை உற்பத்தி பண்ணுறோமுங்க. 1 லிட்டர் நெய்யுக்கு குறைந்தபட்சம் 26 லிட்டர், அதிகபட்சம் வந்து 30 லிட்டர் பால் தேவைப்படுங்க. அதனால் உடனடி தேவைக்கு யாருக்கும் எங்களால் வந்து நெய் கொடுக்க முடியாதுங்க. நெய் தேவை தொடர்ச்சியாக வேணும்னு கேட்குற நண்பர்கள் முன்கூட்டியே புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 30-45 நாட்களுக்குள்ளாக தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து கொரியர் அனுப்ப முடியுங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் எங்கே வேணாலும் ரோஷன் கொரியர் மூலியமாக பாதுகாப்பாக நல்ல பேக்கிங் பண்ணி எங்களால் அனுப்ப முடியுங்க. இது வரைக்கும் வந்து நம்ம இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் பண்ணையிலிருந்து சார்பாக நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 75 லிட்டர் நெய் வந்து வெவ்வேறு நண்பர்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோங்க. அந்தந்த பகுதி நண்பர்கள் நீங்கள் புதுசாக வாங்குறவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுன்னா கூட எங்களால் தர முடியுங்க. அதிகப்படியாக சென்னையில் இருக்கிற நண்பர்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒரு காம்புலேருந்து இன்னொரு காம்புக்கு மாறும் பொழுது லைட்டாக அந்த மாடு வந்து காம்பு கால் வந்து சுண்டுதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடியில் இருக்கிற ஒரு சிறு கூச்சம். ஏன்னா ஒரு 5 மாதம் சென்னையாகி ஒரு 5 மாதம் வரைக்கும் பால் கறந்துருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மாதங்கள் யாருமே மடியில் கை வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மடியில் வந்து கூச்சம் இருக்குங்க. கண்ணு போட்டு ஒரு 1லேருந்து ஒரு 5 நாட்களுக்கு வரைக்கும் அந்த மாடுகளுடைய மடியில் கண்டிப்பாக கூச்சம் இருக்கும். அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எடுத்தோடனே வந்து அழுத்தம் கொடுக்காம லேசாக கறந்து அதுக்கப்புறம் வந்து அழுத்தம் கொடுத்து கறந்தோம்னா அந்த மாடுகள் வந்து ஓரிரு நாட்கள்லேயே நம்ம இடத்துக்கு தக்கவாறு சூழ்நிலை தக்கவாறு அந்த மாடுகளை வந்து தன்னை மாற்றிக்குங்க. இதுதான் வந்து ஒரு நாட்டு மாடுகள் பராமரிப்பில் நம்ம வந்து முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாட்டுக்கு அடர்த்தியான முறையாக கொடுத்து பால் கறக்கணும், அதனுடைய சூழ்நிலை தக்கவாறு காம்புகளை வந்து அழுத்தம் கொடுக்கணும்,
ஓரிரு நாட்களுக்கு நம்ம வந்து அதை பழக்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அப்படியே நகர்வுகள் இருந்தது, கொஞ்சம் அங்கேயும் போகுது, அந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்ததுன்னா ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு கறக்கலாமுங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒருத்தர் மூக்கணாங்கயத்தில் லேசாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் பழக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மாடுகள் வந்து சூழ்நிலை தக்கவாறு மாறிக்குங்க. எங்கள் சேனலின் வாயிலாக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகநூல் பக்கமான காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படின்னு ஒரு குழு இருக்குதுங்க. அந்த குழுவினுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்கள் ஃபேஸ்புக் ஐடி மூலிமா நீங்கள் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் இணைஞ்சிக்கலாமுங்க. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா 93,000 நண்பர்கள் இருக்கிறாங்க. 4.5 ஆண்டுகளாக அந்த குழு சிறப்பாக செயல்பட்டு இருக்குதுங்க. நாட்டு மாடுகள் தொடர்பாக ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான விற்பனை பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்படுதுங்க. எல்லா பகுதி நாட்டு மாடுகளும் அந்த குழுவின் வாயிலாக யார் வேண்டுமானாலும் விற்கலாம் வாங்கலாமுங்க. ஒரு இணைப்பாக செயல்பட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சிவகிரி கேட்டில் ஃபார்ம் சார்பாக விற்பனை பதிவு போடுற மாடுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவகிரி கேட்டில் ஃபார்முடைய வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய மாவட்டம் பதிவு போட்டிங்கன்னா சிவகிரி கேட்டில் ஃபார்முடைய வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோங்க. அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம விற்பனைக்கு பதிவு போடுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்று போட்டு ஒரு 3 நாள் ஆன மாடு, 3 லிட்டர் பால் நம்ம கறந்துருக்குறோமுங்க. 3 காம்பில் தான் கறந்துருக்குறோம், நான் 1 காம்பு கை வைக்கவே இல்லைங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 68,000 ரூபாய். நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்க.